ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் லைஃப் சேனல் நான் உங்கள் சுபிக்ஷா. இன்றைக்கி நம்ம ஸ்பேஸ் வார் கன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து விக்ரம் கிஃப்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் டபுள் கன் நர்ஃப் கன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எங்கள் மாமா வந்து விக்ரம் பர்த்டே கிஃப்ட் பண்ணது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஸ்பேஸ் வார் கன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்க்ளூடட் வித் 8 பீசஸ் சாஃப்ட் புல்லட், அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓபன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே மாட்டிக்கிறதுக்கு நம்ம வந்து புல்லட் வச்சுக்கலாம். இங்கே இப்படி மாட்டிட்டு இங்கே புல்லட் வச்சுக்கலாம். இப்படி லோட் பண்ணிட்டு ஷூட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புல்லட் போட்டு ஷூட் பண்ணி பார்க்கலாம். வந்து பர்த்டே கிஃப்ட் வந்திருக்கு. சூப்பராக இருக்கா? அவன் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். என்னவா இருக்குன்ட்டு பிரிக்கிற விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ நாள் இந்த லவ் பண்ணி வாங்கணும்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன் வந்து ஆல்ஃபா ஸ்ட்ரைக் டைகர் TB2. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். 12 புல்லட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா இந்த கன் வந்து நீங்கள் கீழே ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லா கன்லேயும் மேலே தான் ட்ரிகர் பண்ணுவோம். கீழே ட்ரிகர் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் லென்த்தாக உங்களுக்கு கன் வேணும்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட டிசைன்ஸ் பார்த்திங்கனாலே செம்மையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக லோடிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேப் மாதிரி கொடுத்து உள்ளே தான் லோடிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரிப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாங்காக இருந்தால் இங்கே பிடிச்சிட்டு இங்கே லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சின்ன பசங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படியே கொடுக்காம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு இப்படி பிடிச்சிட்டு இது பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை லோட் பண்ணி ஷூட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த டிசைன் எதுக்குன்னு நான் மண்டே போட்டு குழப்பிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. இது எதுக்குன்னா நீங்கள் இப்படி ஸ்டைலாக ஃப்ளிப் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஃப்ளிப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஷூட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் டக்கு டக்கு ஷூட் பண்ணுறது ரெண்டு இப்படி போடுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கேயே வச்சுருந்தோம்னா நம்ம டக்கு நீங்கள் போட்டுருக்கலாம். இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது இது நீங்கள் போட போட உங்களுக்கு டக்கு டக்குன்னு பழகணும். இப்போ நான் உங்களுக்கு குவிக்காக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா அமுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 2 புல்லட்ஸும் விளையாடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபார் ஆர் சேனல் கிரேசி லைஃப் சேனல். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்க வரைக்கும் பாய்.